ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அல்பிரங்க வெல் டாப் டென் வரங்காலது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி என்னென்னா வந்து எல்லாருமே கேட்குறீங்க, என்ன அல்பிரங்க இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் வந்து உங்களுக்கு எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உண்மையிலே சொல்கிறேன், இவ்வளோ வருஷம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய நண்பர்களை சம்பாதிச்சிருக்கேன். பட் இப்போ தான் என்னுடைய வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்து நல்லா இருக்குது தம்பி, தொடர்ந்து முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை நான் உடவே இல்லை. இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எது வந்தாலும் எந்த தடைகள் வந்தாலுமே என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் கேட்டால் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லா விஷயத்துலையுமே வந்து எனக்கு எவ்வளோ வேலைகளை விட்டுட்டு எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து கன்வென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜிம்மில். ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமைகள் இருக்குது, அந்த திறமையை தான் நம்ம வந்து காட்டுறோம். அதே நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, அலிபிரங்க நீங்கள் உடம்ப காட்டிய வீடியோ போடுறீங்க, ஆம்சை காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அந்த வீடியோ நான் சொல்கிறேன்னா வந்து ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு வழி இருக்குது, ஒவ்வொரு டேலண்ட்டு. இப்போ எனக்கு நான் வந்து ஒரு ஜஸ்ட் கிளாஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன்னா அதனுடைய வழி எனக்கு தான் தெரியும். ஆனால் அது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கோ அது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நான் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இது காரணம் வந்து உங்களுடைய சப்போர்ட்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க அலிபிரங்கனை போகிறது நல்லா இருக்குது, இதனாலே நானும் மாறிட்டேன். ஏன்னா நான் நிறைய கெட்ட விஷயங்கள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு காரணமே இந்த ஜிம்மு தான். உடல் பயிற்சி எல்லாருக்குமே முக்கியம். ஏன்னு நம்ம எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு நம்ம வேலைக்கு சம்பாரித்தாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பிற்காலத்தில் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் நம்ம உடம்புக்கு தான் காட்ட போகிறோம். கரெக்டான சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் கரெக்டான இதுக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து நம்மளுடைய இதைத்தான் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ தான் நம்ம வந்து 50,000 நீ சம்பளம் வாங்கினாலுமே வந்து உன்னுடைய உடம்பை உனக்கு பாதுகாக்கணும் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டால் வந்து உனக்கு பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால், அப்புறம் வந்து டென்ஷன்லேயே உனக்கு வந்து நிறைய வியாதிகள் வரும். ஒரே இடத்துல உட்காந்த வியாதிகள் வரும், அப்புறம் எந்திரிச்சு நின்றுக்கிட்டே இருந்த வியாதிகள் வரும். இப்படி ஒவ்வொரு வியாதிகள் வரும், அந்த வியாதிகளை வந்து நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போயே நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆளுமே தயாராக இருக்கணும். நம்ம தயாராக இருக்கதான் எல்லா விஷயங்களுமே நம்மளை சேர்ந்து வரும். நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமைகள் வரும், அது வந்து டேலண்ட்டு வந்து எப்படிடா நீ வந்து இந்த அளவுக்கு நீ வந்து ரொம்ப வீடியோ போடுற, ரொம்ப பேசுகிற அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் ரொம்ப பேசலை. ஏன்னா ரொம்ப நான் வழிகளை அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா மற்றவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அது வந்து பெருசாக குறை கொண்டு போயிடாங்க இப்போ உள்ள காலத்தில். ஏன்னா நம்ம வந்து அடுத்தவங்க பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஒரு விளையாட்டில் கூட போட்டி பெறாமல் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம கேர் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளுடைய இதை தான் நம்ம பார்க்கணும். அதை தான் நான் சொல்கிறேன், எப்போயுமே நம்மளுக்குள்ள ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடியலையா பரவாயில்ல, இந்த ஜென்மம் இல்லைனா அடுத்த ஜென்மம் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் வந்து நம்ம நல்வழியிலேயே போயிட்டே இருக்கணும். அதை தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தனுக்கும் வந்து என்னுடைய இதில் சொல்கிறேன், நிறைய பேருக்கு நான் மெசேஜ் பண்ண முடியல, ஃபோன் நிறைய பேருக்கு நான் பேச முடியல, இதெல்லாம் உண்மையிலேயே வந்து நடக்கக்கூடியது தான். ஆனால் வந்து நான் வந்து அதை பற்றி கேட்பவே இல்லை. எனக்கு நிறைய நண்பர்கள் எனக்கு சேர்ந்துட்டீங்க, ஆனால் வந்து என்னால் பேச முடியல. ஏன்னா வந்து என்னுடைய வேலைகள் அது இது நிறைய விஷயங்கள் நான் வந்து இப்போ வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த உலகத்துக்கு தேவை வந்து எல்லாத்துக்குமே வந்து என்னென்னு கேட்டேன்னா பணம் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நீ வந்து மக்கள் அன்பை சம்பாரித்து என்ன பண்ண போகிறா, உனக்கு பணம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி சொல்லி காட்டிட்டு போகிறாங்க. அதனால் நான் இனி வந்து நான் அதுக்கு தான் ஓடணும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னுடைய ஹார்ட் ஒர்க் நான் எப்பயும் ஓட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கிட்ட வந்து உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை, என் மேலே நம்பிக்கை சேர்த்து வச்சு தான் நான் வந்து ஒரு தன்னம்பிக்கையாக வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பண்ணும்போதும் வந்து பிடிச்சி நமக்கு சந்தோஷமாக நமக்கு கரெக்டு எது தப்புன்னு நமக்கு தெரியும், அதை வச்சு நம்ம வந்து கேர் பண்ணாமல் நம்ம வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். யார் சொன்னாலுமே வந்து வேணால் வந்து நம்மளுடைய வழி நமக்கு தான் தெரியும். நமக்கு காய்ச்சல் வந்தால் நம்ம தான் ஊசி போடுவோம், அதை வந்து மற்றவங்க ஊசி போட்டு அவங்களுக்கு வந்து காய்ச்சல் குணமாகறதே கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. லைஃபுக்கு வந்து நம்ம தேவை எப்படின்னா வந்து ஒவ்வொரு விஷயமே நமக்கு பிடிச்சி பண்ணணும், நல்லா யோசிச்சு பண்ணணும். ஒரு முயற்சி பண்ணும்போது நிறைய தடைகள் வரும், ஆனால் ஜிம்மில் தான் அதிக தடைகள் வருது. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஜிம் பண்ணுறேன், ஒல்லியாக இருக்கேன், குண்டாக இருக்கேன், என்னால் குறைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனேலாம் எதுவுமே கிடைக்கே கிடைக்காது. ஏன்னா இப்போ ஒரு நம்ம ஒரு எக்ஸாம் எழுதினா கூட பரீட்சையில் வந்து நம்ம வந்து ஒரு வருஷம் எழுதிட்டு நம்ம அதை போல் படிச்சுட்டு நம்ம வந்து எழுதும் போது கூட அதில் கூட நமக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியலை, அப்போ தான் நம்ம பாஸ் ஆக முடியும். அதே மாதிரி தான் உடல் பயிற்சிங்கிறது வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை அதில் கற்றுக்கிறனு, அதை என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரி முறைகள் பயன்படுத்தணும், நம்ம எது சாப்பிட்டா நல்லாயிருக்கும், எது சாப்பிட நல்லாயிருக்கும் நமக்கே தெரியும். சிகரெட்டு குடித்தா அது உடம்புக்கு நல்லதா நீங்களே சொல்லுங்கள், ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா, இப்படி நீங்கள் பார்த்து இது ரெண்டையுமே உங்களுக்கு எது நல்லது அது உங்களுக்கே தெரியும். ஆப்பிள் சாப்பிட்டா தான் நல்லது, இந்த மாதிரி நல்லது கெட்டது நமக்கு தான் தெரியாது. மற்றவங்க சொல்லி நமக்கு வந்து அது வந்து நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது, கேர் பண்ணே கூடாது, நம்ம மற்றவங்களை பற்றி நினைக்கவே கூடாது. நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்குன்னு ஒரு பயன் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களிருந்து விடப்படுவது உங்கள் அழிவிருங்க வெல் டாப் டென் வருங்கால உங்களுக்கே தெரியும். தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை, ஜெயிக்க தான் பிறந்திருக்கும். உண்மையிலே சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட திறமை இருக்குது, அதை நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னு ஏதோ ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை முழு மூச்சாக இருங்க. எப்படி நம்ம நிறைய பேர் வந்து ஒவ்வொரு துறையில் வந்து தனித்தனித்துவமாக சேர்ந்து முன்னேறி போகிறாங்களோ அதே மாதிரி தான் தள்ளி போகிறாங்க. கண்டிப்பாக முன்னேறுவேன், நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கையோடு போராடுவேன். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களிருந்து வரப்படுறது உங்கள் அன்பிற்கு டாப் டென் வரங்களை உங்களுக்கு தெரிவிச்சுவேன்.